Hello friends, welcome to my channel Madhu's Easy Kitchen. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட சேனல்ல இருந்து கேபேஜ் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அதுக்கு தேவையான ரைஸ் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் எடுக்கலாம், நான் வந்து வீட்டில் குக் பண்ணுற ரைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வந்துட்டு 1:2 வச்சுக்கோங்க. சாதம் வந்து உதுருதுராக வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சாதத்தை கொட்டி இப்படி உடச்சி விட்டுக்குங்க. நெய் வந்து மேலே 1 டீஸ்பூன் விட்டுடுங்க. நெய் உருகி வரும்போது சாதம் வந்து உதுருதுராக இருக்கும், ஒன்று மேலே ஒன்று ஒட்டாது. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்துட்டு நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்க்ரீடியன்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. 1 கட்டு கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 100 கிராமுக்கு 2 பச்சை மிளகாய் கணக்கு. ஒன்று காரமாக வேணுங்கிறதுனால ஒன்று அதிகமாக போட்டிருக்கேன் நான், நீங்கள் பார்த்துக்குங்க. பூண்டு வந்துட்டு ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்துட்டு 1 இன்ச் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். பட்டை வந்துட்டு 1 இன்ச் சைஸ்க்கு, ஏலக்காய் 1, அன்னாசிப்பூ 1. உங்களுக்கு ஸ்பைசஸ் அதிகம் வேண்டாம்னா இது தாளிக்கிறதுக்கு போட்டுக்குங்க. லவங்கம் 1-4 போட்டிருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறது பார்க்கலாம். 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. முட்டைக்கோஸ் 1/2 கேஜி, வெங்காயம் பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, பரமிளகாய், முந்திரி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டேஜு தாளிக்கிறது. தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நெய் 1 டீஸ்பூன் விட்டுட்டு நெய் உருகின பின்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து முந்திரி 1 10 எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி கடைசீட்டில் போடலாம், இல்லை நமுத்து போயிடும். அதுக்கப்புறம் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்குங்க. கடுகு 1 டீஸ்பூன் போடுங்க. கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், நல்லா செவந்து வரட்டும். சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய் 4 எடுத்திருக்கேன், கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். பெரிய வெங்காயம் 3 வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் எப்போவுமே கட் பண்ண பின்னாடி தான் அலசணும், ஏன்னா முட்டைக்கோஸ்க்கு வந்து நிறைய மருந்தடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் லேயர் லேயராக மருந்தடிப்பாங்களாம். அதனால் நீங்கள் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அலசிக்கிங்க முட்டைக்கோஸை. இது வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஒரு மூடி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் வந்து தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும், அது வரல வதக்குங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிங்கனாவே நல்லா வெந்துடும் முட்டைக்கோஸு. வேறு எதுவுமே போட வேண்டாம். லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க, சிம்மில் வைங்க. இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ வெந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சு விழுது போடலாம். இது எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க, ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் நேரம் வதக்குங்க, ரொம்ப சிம்மில் வச்சு வதக்குங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ட்ரையாக இருக்கிறதுனால அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. சுருண்டு வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அடுத்த ஸ்டேஜு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸும் இந்த கிரேவியும் மிக்ஸ் பண்ணலாம். உப்பு போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இந்த காஷ்யூநட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். சாதம் வந்து சூடேறணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு பத்தலைனா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாரு, புளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் தான் பண்ணுறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு, தாராளமாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கெலாம் டிஃபன் பாக்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி, ஒரு சேஞ்சு, குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே சாதம் ரொம்ப நல்லாயிருக்கு, உதுருதுரா தனித்தனியாக இருக்கும். நீங்கள் பாசுமதி ரைஸ் கூட பண்ணலாம், பாசுமதி ரைஸில் பண்ணால் கூட நல்லா வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாதம். அவ்வளோதான், கேபேஜ் ரைஸ் ரெடி. சாதம் வேக வச்சிட்டோம்னா ஒரு 1/2 hour பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இது வரலும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you, friends.